வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரவா அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கப் ரவை, ஒரு டேபிள்ஸ்பூன் தயிர், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் ஒன்றும் பாதியமாக பொடி பண்ண மிளகு, பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின புதினா இலையையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு அடமாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்ல இருக்கட்டும். ஒரு தவால எண்ணெயை தடவி விட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அட பதத்துக்கு ஊத்தி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை கொஞ்சம் சுத்தி ஊத்தி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதை இப்போ திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஈஸியான ஒரு ரவா அடை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஒன்று போட்டுட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.